விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நிறைய நண்பர்களுக்கு வந்து பண்ணை வைக்கணும், பண்ணை சார்ந்த தொழில்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்றதுல வந்து இப்போதைக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை, இது போன்ற பண்ணைகள்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் வெண்பன்றி வளர்ப்பு. இந்த வெண்பன்றி வளர்ப்பை சரியான முறையில் நாம் கையாண்டால் மிகச்சிறந்த லாபத்தை அடையலாம், குறுகிய காலத்தில் ஒரு நல்ல லாபத்தை அடையலாம், ஒரு வெற்றிகரமாக பண்ணையாளராக நாம் உருவெடுக்கலாம் அப்படின்பதை திரு கோட்டைமுத்து அவர்கள் மிக தெளிவாக அழகாகவும் விவரிச்சிருக்கிறாரு. அவர் கூட தான் நாம் இன்றைக்கி உரையாட போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும். வணக்கம் சார், என்னோடய பேர் கோட்டைமுத்து, சென்னை வாசி. சென்னையிலேருந்து இந்த தொழிலை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். வெண்பன்றி தொழில் நல்ல சிறப்பான தொழில்னு எனக்கு அப்போ தெரியாது, இப்போ நல்ல பெஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கேன், நல்லபடியாக போய்ட்டுருக்கு. இந்த ஊர் வந்து எங்கே இருக்குன்னா, மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வந்தால் உரத்தின்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த உரத்தி பக்கத்தில் சிறுதாமூர்னு ஒரு வில்லேஜ், இந்த வில்லேஜில் சொந்தமாக இடம் வாங்கி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஆடு வளர்க்கலாம், இல்லை கறவை மாடு வளர்க்கலாம், முயல் வளர்க்கலாம், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி போயிட்டுருக்கும்போது கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த வெண்பன்றி வளர்க்குறதுல வந்து ஒரு சேஃப்டியாகவும் வேஸ்ட்டு ஃபுட்டு போட்டு வளர்க்கலான்ற ஒரு கான்செப்ட் கிடச்சிது. வேஸ்ட்டு ஃபுட்டு சென்னையில் அதிகமாக கிடைக்கிது, அப்போ அந்த வேஸ்ட்டு ஃபுட்டை போட்டு இதை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக, தீவன செலவு ரொம்ப குறையிற மாதிரி தோணுச்சு. அதுக்கான கொஞ்சம் இறங்கி யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த வெண்பன்றி நம்ம தேர்ந்தெடுத்துனா ரொம்ப நல்லதுன்னு தோணுச்சு. அப்போ ஆரம்பித்தேன், சின்ன லெவலில் பண்ண ஆரம்பித்தேன், இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்ருக்கேன். இந்த வெண்பன்றி வளர்ப்பில் எனக்கு வந்து இங்கே 2 கொட்டைக்கு அமைச்சிருக்கேன். அதில் 1 கொட்டை வந்து இனப்பெருக்கிறதுக்காக பண்ணியிருக்கேன், 1 கொட்டை வந்து கறிக்காக வளர்க்குற பண்ணிக்காக பண்ணியிருக்கேன். அதில் இனப்பெருக்கத்துக்காக பண்ணுற கொட்டையோட அளவு வந்து 40 அடி அகலம், 70 அடி நீளம். இதில் நடுவில் வந்து ஒரு 3 அடி வழி விட்டு இந்த பக்கமும் 2 பக்கமும் கொட்டையை அமைச்சிருப்பேன், அதாவது பண்ண அமைச்சிருப்பேன். அதில் வந்து சின்ன சின்ன ரூமாக தடுத்துக்க வேண்டியதான், அதில் வந்து சினை பண்ணி தனியாக விடுறதுக்கும், குட்டிங்களை தனியாக விடுறதுக்கும், கெடா பண்ணிங்களை தனியாக விடுறதுக்கும் தனித்தனியாக அமைச்சிருப்பேன். இந்த பக்கம் அமைச்சிருக்கிற பண்ணை வந்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து நம்ம குட்டிங்கெலாம் பிரித்து ஒரு மாதம் விட்டு அதுக்கப்புறம் அந்த தாயை விட்டு பின்னி பிரித்த பிறகு தீவனம்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் பழகின பிறகு இந்த கொட்டைகளை போட்டிருப்பேன். இது கொட்டைகளை போட்டோம்னா இது கறிக்காக வளர்க்குற பண்ணைக்காக, பண்ணிக்காக ஒதுக்கிற கொட்டை. இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6 கூண்டு இருக்குது, 1, 2, 3, 5, 6 கூண்டு இருக்குது. இதில் சைஸ் வைஸாக பிரித்து போட்டுருவோம். நம்ம ஒரு அங்கேருந்து 2 மாதம் குட்டியை பிரித்து 1 மாதம் தீவனத்தை சாப்பிட்டு பழகின பிறகு இந்த கொட்டையில் போட்டோன்னா நம்ம வேஸ்ட்டு ஃபுட்டு போட்டு வளர்க்க ஆரம்பித்தா இது வந்து கறிக்காக வளர்த்து நமக்கு 100 கிலோ பருவ ஸ்டேஜ், 100 கிலோ 110 கிலோ வந்ததுன்னா கறிக்காக நான் வந்து வியாபாரிக்கிட்ட ஏற்றுறதுக்கு தயாராகிடுற கூண்டு இது. இது எது வளர வளர ஏற்றி இது ஒரு பக்கம் காசு பண்ணுறது, குட்டியாக வளர்க்கணுன்னா அந்த பக்கமே வச்சு நாங்கள் அதை குட்டிக்காக தனியாக வச்சுருப்போம். இதில் இனப்பெருக்கத்துக்காக எடுக்கணும்னா எங்களுக்கு அங்கேயே நாங்கள் பிரித்து எடுத்துக்குவோம். இந்த கொட்டையோட சைஸ் பார்த்திங்கன்னா இந்த இதில் 40 அடி, இதில் வந்து 70 அடி. 70 அடியில் இந்த 40 அடியில் நடுவில் ஒரு 3 அடி மட்டும் வழி விட்டுட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் கூண்டு அமைச்சிருப்பேன். இதில் பெரிய குண்டாக இருக்கிறது வந்து குட்டிங்களாம் நிறைய போடுறதுக்காக, சின்ன சின்ன கூண்டாக தடுத்துருக்குறதுல வந்து சின்ன கூண்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8x10x10 2 கூண்டு அமைச்சிருப்போம். இதில் வந்து கெடா பண்ணி விட்டுக்கலாம், இல்லை குட்டி போடுற தாய்ப்பண்ணியில் விடலாம், பிரித்து வைக்கிற குட்டிங்களை விடலாம். அதுக்காக சின்ன சின்னதாக அறையாக தடுத்து வச்சுருப்பேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வெயில் படுறதுக்காக ஒரு 7 அடி உள்ளாரையே ஷீட்டை நிறுத்தியிருப்போம். அதில் கொஞ்சம் வெயில் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் வெயில் படுற மாதிரி வச்சு அமைச்சிருப்பேன். இந்த டைல்ஸு ஏன் போட்டிருக்கோன்னா ரொம்ப அது வழவழப்பான டைல்ஸ் இல்லை, கொஞ்சம் சொரசொரப்பான டைல்ஸு தான். இது தர போட்டு போட்டு எங்களுக்கு ரொம்ப அழுத்து போனதுனால ஒரு சில ரூமில் மட்டும் டைல்ஸ் போட்டிருப்போம், ஒரு சில ரூமில் காங்கிரீட் தர தான் போட்டிருப்போம். ஏன்னா செனப்பண்ணிலாம் நிற்கிறது வந்து காங்கிரீட் தரையில் நின்னா தான் வழுக்கி விழாமல் இருக்கும், அதுக்காக டைல்ஸ் போடுறேன் சொல்லி எல்லாத்துலையும் டைல்ஸ் போட்டுறக்கூடாது. குட்டி பண்ணிங்களுக்கு டைல்ஸ் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாணத்தை எடுக்கிறதுக்கோ கழுவுறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். காங்கிரீட் தர போட்டால் ரொம்ப நல்லது,
தாங்கிறது தரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் தான் தாங்குது. அந்த குட்டிங்களோட எண்ணிக்கை விடுறத பொறுத்து சீக்கிரம் அந்த தரம் வீணாகும். ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு நம்ம போடுறோம், அந்த சாப்பாட்டில் இருக்கிற புளிப்புத்தன்மை அதுங்க நக்கி நக்கி சாப்பிட்ற இதனால சீக்கிரம் அந்த சிமெண்ட்டோட பவர் போய் ஒரு ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்தில் தரம் வீணாக போகுது. அது வேறு வழியில் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை புதுசாக தர போட்டு தான் ஆகணும், காங்கிரீட் தர போட்டு தான் ஆகணும். நல்லா காங்கிரீட் தான் ஜல்லியில் போடணும், ஒரு மூணு அங்கலம் கிணத்துக்கு ஜல்லியில் போட்டால் தான் அந்த தரம் ஓரளவுக்கு தாங்கும். இல்லை நமக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் வழுக்காது இருக்கும்ன்ற ஸ்டேஜ் உள்ளதுங்களும் டைல்ஸ் தர ரஃப்பான டைல்ஸு கிடைக்குது. ரஃப்பான டைல்ஸு பழைய டைல்ஸு கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் டைல்ஸு வாங்கிட்டு வந்து போட்டோம்னா அது நடக்கும்போது விழாது. நம்மளோட சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டைல்ஸ் போகிறதும் காங்கிரீட் தர போகிறதும் டிசைட் பண்ணிக்கணும். சினை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைல்ஸ் போடக்கூடாது, போட்டால் அது சினை பண்ணி வழிக்கு வந்துன்னா அபாஷன் ஆகிடும். இதில் தண்ணியெலாம் குடிக்கிற தண்ணி எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே டேங்க் வச்சு ஓவர் டேங்க் வச்சு மேலே ஏற்றிடுவோம். அந்த டேங்க்லேருந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குண்டுலேயும் நிப்பிள் இருக்கும், சின்ன சின்ன நிப்பிள் இருக்கும். அந்த நிப்பிளில் போய் பண்ணி வாய வச்சாலே அவங்களுக்கு தண்ணி வந்துடும். அது சுத்தமான தண்ணி தான் அவங்களுக்கு குடிக்கிறது. ஏதாவது மெடிசின் எதாவது கலந்தாலும் நாங்கள் டேங்க்லேயே தண்ணியில் கலந்துருவோம். அது வந்து நிப்பிள் எல்லா பண்ணிக்குமே வந்துடும், அவங்க சாப்பிட்ருவாங்க. இந்த வெண்பன்றி வளர்ப்புலேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு ரகம் இருக்குது. இதில் ஆக்ஷியர், டியூராக், லேண்ட் ரைஸ்னு இருக்குது. இது நமக்கு வந்து இந்த லேண்ட் ரைஸும் ஆக்ஷியர் மட்டும் சூட்டபுளாக அமையும். டியூராக் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக சூட்டபுளாக அமையலை, அதனால் நான் ஒன்றும் அதில் பெருசாக ட்ரை பண்ணுறதில்ல. இது ரெண்டும் நல்லாயிருக்கு, வேஸ்ட்டு ஃபுட்டு போடுறோம், நல்லா சாப்பிடுது. அந்த ஃபுட்டில் நல்ல ஒரு இனவர்த்தி கிடைக்குது, அதனால் எனக்கு இந்த இனம் தான் ரொம்ப லாபகரமாக அமையுது. அதனால் நான் இந்த இனத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். எங்களுக்கு அந்த வகையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இனவர்த்திக்கு வேணுமா கறிக்காக வளர்க்க போகிறோமான்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிக்குவோம். அந்த 20 நாளில் அயன் இன்ஜெக்ஷன் போடும்போது அப்போது எங்களுக்கு இனவர்த்திக்கு வேணும்னா அங்கேயே இப்போ தரம் பிரிச்சுடுவோம். பிரிச்சுட்டு நம்ம 45 நாள் தாயை விட்டு 45லேருந்து 50 நாள் விட்டு வந்து தாயை விட்டு பிரித்து எடுப்போம். அப்படி பிரித்து எடுக்கும்போது இனவர்த்திக்காக எடுக்கிறதுக்கு தனியாக ஒதுக்குவோம். கறிக்காக எடுக்க வேண்டியதில் ஆண் பன்றிகளுக்கு விதை நீக்கம் பண்ணிவிடுவோம். அது விதை நீக்கம் பண்ணி பிளான் பண்ணி அது அம்மாக்கிட்டே விட்டுட்டோம்னா அது அந்த பருவம் பிரிக்கும் போது சரியாக இருக்கும். பிரித்து நாங்கள் கறிக்காக வளர்க்குறத கறிக்காக போடுவோம், இனவர்த்திக்காக வளர்க்க வேண்டியதை இனவர்த்திக்காக வச்சுக்குவோம். இப்படி தான் போட்ட பிறகு ஒரு தாயை விட்டு பிரித்து ஒரு மாதத்துக்கு வந்து தனியாக வச்சு ஃபீட் கொடுப்போம். நல்ல வேஸ்ட்டு ஃபுட்டு அடத்தீவனம் பசுந்தீவனம் இதெல்லாம் கொடுத்து பழகிட்ட பிறகு அது பால் மறந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு ஒரு இதுவான பிறகு நாங்கள் கறிக்காக வளர்க்குற கூண்டில் போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். இது வந்து இனவர்த்திக்காக வச்சுருக்க ஆண் பன்றியது. நாங்கள் வந்து அங்கே தாயை விட்டு பிரிக்கும் போது தரமான ஆண் பன்றியாக எடுத்து அதை தனியாக வளர்க்க ஆரம்பிச்சிருவோம். அது மற்ற தேவையில்லாத அதாவது நமக்கு இனவர்த்திக்கு இது போக மீதி இருக்க ஆண் பன்றி விதை நீக்கம் பண்ணி அது கறிக்காக வளர்க்குறதுக்கு தனியாக போட்டுருவோம். இது மாதிரி தனியாக வச்சுருக்கிறது அவர் வந்து அதே குட்டியும் கூட கிட்டத்தட்ட ஒரு நம்ம தாயை விட்டு பிரித்து 2 மாதத்தில் பிரித்து அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 மாதம் கும்பலாகவே வச்சுருப்போம். வச்சு அதுக்குன்னு ஒரு பருவம் வரும்போது என்ன பண்ணோம், தனித்தனி கூண்டில் பிரித்து போட்டுருவோம். இந்த ஆண் பன்றிலாம் ஒரு ஆண் பன்றி வந்து நாங்கள் தோராயமாக ஒரு 30 தாய் வச்சுருக்கோன்னா ஒரு 4 ஆண் பன்றி வச்சுருப்போம். ஒரு 10-1 மாதிரி எல்லாம் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க, நான் ஒன்று எக்ஸ்ட்ராவே வச்சுருப்பேன். அது நமக்கு சேஃப்டி, ஏதோ ஒரு வகையில் ஒரே டயத்தில் 2-3 இனவர்த்திக்கு வந்துடுச்சுன்னா அந்த டயத்தில் வந்து நமக்கு கெடா இல்லாமல் நிற்கக்கூடாதுக்காக நாங்கள் வந்து சேஃபாக எக்ஸ்ட்ரா தான் வச்சுருப்போம். ஒரு பெண் பன்றி வந்து ஒரு ஆண் பன்றிகிட்ட மீட்டிங் விட்டோம்னா அது வந்து ஒரு 3 நாளைக்கு அது கூட தான் வச்சுருப்போம். 3 நாள் அது மீட்டிங்கில் தான் இருக்கும். முடிஞ்சிட்ட பிறகு அதுங்களே அதுங்களை டிஸ்டர்பன் பண்ணிக்காது. திரும்ப இன்னொரு பண்ணி விடணுனால இன்னொரு 3 நாள் கேப் விட்டு தான் நாங்கள் விடுவோம். இல்லை அப்படின்னா அது சினைக்கே விட மாட்டோம், ஏன்னா அது அவ்வளோ வீரியமாக அந்த இது இருக்காது. அதனால் சினைக்கு விட்டு 3 நாள் கேப் விட்டு திரும்ப அடுத்த பெண் பன்றி வந்தால் சினைக்கு விடுறது 3 நாள் கேப்பில் நிற்கும். பெண் பன்றி பருவத்துக்கு வர்றது பார்த்திங்கன்னா பிறந்து வந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் பிறந்ததுலேருந்து ஒரு 8 மாதம் 9 மாதம் வரைக்கும் வளர்ந்த பண்ணி தான் பருவத்துக்கு வரும். அது வர்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடுலாம் எப்படி இன்னொரு மாட்டு மேலே தாவுதோ அதுதான் நம்ம மாட்டுக்கெல்லாம் அறிகுறி பார்த்துருப்பாங்க. அது மாதிரி ஆடு வந்து இன்னொரு ஆடு மேலே தாவும், அதே தான் பன்னியும் இன்னொரு பன்னி மேலே தாவும். அப்படி தாவும் போது பார்த்தோன்னா நம்ம அந்த பெண் பன்றியை கூர்ந்து கவனிச்சோம்னா அதோட பிறப்பு உறுப்பில் ஒரு மாதிரி நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் புஷ்டியாகவும் கொஞ்சம் சிகப்பாகவும் தெரியும்.
இதான் அறிகுறி சொல்லிட்டு அதை எடுத்து ஆன் பண்ணிட்டு சேர்க்கணும். சேர்த்தனா ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது கொஞ்சம் அப்படியே சுற்றி சுற்றி தான் வரும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் மேட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டாங்கன்னா மூணு நாளைக்கு அந்த கெடா பண்ணிக்கிட்டே விட்டு வச்சுருக்கணும். அது கெடா பண்ணிக்கிட்டு மூணு நாளைக்கு மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் அதுங்களுக்கு போதும் தெரிஞ்சிச்சுன்னா சினையை ஆயிடுச்சுன்னா அந்த கெடா வந்து அந்த பொட்டையை சீண்டாது, பொட்டையும் வந்து கெடாவை சீண்டாது. அது வந்து தனியாகவே அதே ரூமில் படுத்துட்டு இருக்கோம். நம்ம அந்த மூணு நாள் இல்லை நாலு நாள் கழித்து தனியாக பிரிச்சுருது நம்ம பிரிச்சாலும் தானோம். இல்லை இது இந்த பருவத்துக்கு வேணாம், இது வந்து உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, இன்னும் அந்த வயசான ஸ்டேஜ் வரல, இன்னும் கொஞ்சம் சரியாக இருந்தானா அடுத்த பருவம் வந்து 21 நாளில் வரும். ஒரு பண்ணிக்கு வந்து 21 நாளைக்கு ஒரு தடவை பருவத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம இந்த பருவம் வேணும்னா அடுத்த பருவத்துக்கு விடலாம், அடுத்த பருவம் வேணால் அதுக்கு அடுத்த பருவம் வரலாம். ஒன்று உடம்பு வீக்காகவே இருக்கும். ஒரு குட்டி போட தாய் பண்ணி குட்டிங்க இருக்கும்போதே பருவத்துக்கு வரும். அப்போ அது எதுவும் உடனே என்ன சரி பண்ணிவிடக்கூடாது. அது ஒரு 2 நாள் அந்த பருவம் இருந்து கொஞ்சம் கத்தி அடங்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக குட்டிகளுக்கு கொஞ்சம் பால் கொடுத்துட்டு இருக்கோம். மோஸ்ட்லி என்ன பண்ணோன்னா குட்டியை பிரித்த பிறகு தான் சினைக்கே வரும், அந்த பருவத்துக்கு வரும். ஒரு சில முன்ன பின்ன வரும். நம்ம இருந்தாலும் அந்த உடல் வாகை வச்சு தான் பருவத்துக்கு சேர்க்குறோன்றதை முடிவு பண்ணணும். நம்ம கண்டி பருவத்துக்கு வரும்போதெல்லாம் விட்டுறக்கூடாது. அந்த தாய் அதுக்கு சூட்டபிளாக இருக்கும். இப்போ செனை பிடிச்சா அடுத்து வந்து ஒரு 7-8 குட்டி தாங்குற அளவுக்கு அது உடம்பு வாகு எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்து நம்மளோட அனுபவத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதான். செனை பண்ணிங்க அது, இந்த செனை பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 3.5 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 வாரத்தில் குட்டி போடுற மாதிரி இருக்கும். ஒரு பன்னியோட சினை காலம் வந்து பார்த்திங்கன்னா 4 மாதம். 4 மாதத்தில் சினைப்பட்டு 4 மாதத்தில் குட்டி போட்டுரும். அதுக்கு தனியாக தீவனம் வச்சு நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு தீவனமும் அதை ரொம்ப அக்கறையோடு கவனித்தால் தான் அந்த குட்டி தரமாக கிடைக்கும். அக்கறை இல்லாமல் ஏனோ தானெல்லாம் போனோம்னா குட்டி தரமாக எடுக்க முடியாது. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடை தீவனம், பசுந்தீவனம், கொஞ்சோண்டு வேஸ்ட்டு ஃபுட்டு. அடை தீவனம் வந்து கணக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பன்னி கண்டிப்பாக 2 கிலோ அடை தீவனமோ ஒரு 10 கிலோ பசுந்தீவனமோ, 10 கிலோவுக்கு மேலே கொடுத்தாலும் நல்லது தான், பசுந்தீவனமோ கொஞ்சம் வேஸ்ட்டு ஃபுட்டு 2 நாளைக்கு 1 வாட்டி 3 நாளைக்கு 1 வாட்டி ஒரு வேஸ்ட்டு ஃபுட்டு கொஞ்சம் கொடுத்தோம்னா அந்த பன்னி பிறக்கிற குட்டிக்கு வந்து ரொம்ப தரமாக நல்லா கிடைக்கும். ஒரு சிலர் அதை தெரியாமல் இந்த அரிசி சாதம் போட்டு குட்டி எடுத்தாங்கன்னா குட்டி பிறந்து உடனே இறந்து போயிடும். அதனால் அந்த அரிசியில் சாதத்தை மட்டும் போட்டு சாப்பாடு மட்டும் போட்டு குட்டி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த குட்டிங்க நிற்காது. அதனால் அடை தீவனம் கொடுத்தா மட்டுமே நல்ல குட்டி தரமாக எடுக்க முடியும். ஒரு பெண் பன்றி வந்து ஃபஸ்ட்டு சினை பிடிக்குதுன்னா பார்த்திங்கன்னா ஒரு 5-6 அது மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா தரமான பண்ணி நம்ம அந்த பெண் பன்றியை தேர்ந்தெடுக்கும் போதே கீழே இருக்க காம்புங்க நல்லா ஒரு 12 காம்பு இருக்குதான்னு பார்க்கணும். ஒவ்வொரு நம்ம சின்ன வயசுலேருந்து பிரித்து எடுக்கிறோம் இல்லைங்களா, இனவிருத்திக்கு எடுக்கும்போது அப்பயே பார்த்திங்கன்னா 12 காம்பு இருக்கான்னு பார்த்து தான் தனியாக எடுக்கணும். ஒரு சிலதில் காம்பு கம்மியாக இருந்தால் எடுக்கக்கூடாது. அது வளர்ந்து வர வீரியத்தை பார்த்தாலே தெரியும் நம்ம இது வந்து இனவிருத்திக்கு வச்சுக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்றது பார்த்து டிசைட் பண்ணிக்கணும். அது முடிஞ்சு அந்த பருவம் வரும்போது அது ஒரு 8 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்கு பருவத்துக்கு வரும். அப்போ ஆன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அது சினைப்பட்டு 4 மாதத்தில் குட்டி போடும். குட்டி போட்ட பிறகு 1.5 மாதம் 2 மாதம் பால் கொடுக்கறதுக்கு விடுவோம். பால் கொடுத்த பிறகு குட்டியை பிரிச்சுடுவோம். பிரிச்சிட்ட பிறகு திரும்ப தாய் பண்ணி நல்ல உணவு கொடுத்து ஒரு 2 மாதம் ஃப்ரீயாக வச்சுருப்போம். அது நல்ல 2 மாதம் ஃப்ரீயான பிறகு திரும்ப சென்னைக்கு வந்த பிறகு அடுத்த கடைக்கட்ட மீட்டிங் போவோம். இது வந்து வருஷ கணக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு பன்னியோட சினை காலம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் 3 வாரம் 3 நாள், கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு 3 நாள் கம்மி, அந்த மாதிரி இதுதான் கணக்கு. அதனால் இது முதல்ல வந்து நம்ம வருஷத்துக்கு 2 டைம் போடும், 3 டைம் போடும்லாம் நம்ம கணக்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்து குழந்தை பெற்றுனே இருக்க முடியாது. பண்ணிங்க அதோடய ஆரோக்கியத்தையும் பார்க்கணும். அதனால் நாங்கள் குழந்தை அதாவது குட்டியை பிறக்க வச்சு அது பிறக்க வச்சு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் பால் கொடுக்கும். வைப்போம் நல்லா பால் கொடுத்து குட்டிங்களை தரமாக பிரிச்சுட்டு பிறகு அதுக்கப்புறம் அந்த தாய் பண்ணிங்க வெளியில் நல்லா உடம்பு தேறி வர்றதுக்காக குறைஞ்சபட்சம் 2 மாதம் நல்லா தீவனம் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் அதை இழந்த சக்தியெல்லாம் திரும்ப பெறதுக்கு அதுக்கு வாய்ப்பாக இருக்கும். 2 மாதம் நல்லா தீவனம் சாப்பிட்டு அது ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நம்ம திரும்ப சினைக்கு வரும். 2 மாதத்துக்கு பிறகு சினைக்கு வந்த பிறகு கடாக்கட்ட மீட்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது சினைப்பட்டதுன்னா திரும்ப 4 மாதம் அப்படி தானே கண்டி. இது பார்த்திங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு 2 டைம்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பண்ணிக்கு 7 மாதம் 8 மாதம் கூட ஆகிடும் ஒரு டைம் குட்டி போடுறதுக்கு. அதை 4 மாதம் குட்டி போட்டு தாயை
பால் கொடுத்து 2 மாதம், அதுக்கப்புறம் 2 மாதம் அதை பிரித்து எடுத்தால் தான் நல்ல தரமான பெண் பண்ணி நம்ம உருவாக்க முடியும். மிஷின் மாதிரி 4 மாதம் செனை போட்டுச்சு, 1 மாதம் பால் குடிச்சு திரும்ப பிரித்து அடுத்தெல்லாம் போட்டால் அது ஆரோக்கியமாக இருக்காது. அந்த பெண் பன்றி ஒரு பெண் பன்றி நம்மக்கிட்ட பருவத்துக்கு வந்து அது குட்டி போடுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை இல்லை 4 தடவை குட்டி போட வைக்கலாம். அந்த 3 தடவை 4 தடவையில் அதுங்க பிறக்கிற குட்டிங்களை வச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 குட்டி மட்டுமே போட்டுட்ருக்கோம். 5-6 குட்டி போட்டுனா இன்னொரு ஈத்து கூட எக்ஸ்ட்ரா வச்சுருக்கலாம். ஏன்னா உடம்பு தரமாக அதுக்கு வந்து உடம்பு நல்லா வெயிட்டாக நல்லா இருக்கும். ஒவ்வொரு பண்ணி என்ன பண்ணோம், 12 குட்டி போட்டுருவோம். 12 குட்டி போட்டுச்சு, 12 குட்டிக்கு பால் கொடுக்கும்போது அது 2 தடவை 3 தடவை ஈத்து போடும்போது உடம்புலாம் ரொம்ப ஒல்லியாகிடும். அதுக்கு அதுங்களுக்கு அந்த இழந்த சக்தியை பெறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போனா நாங்கள் அந்த 3 டைமே வச்சுருந்து 4 டைம் கூட ஏற்றி விட்ருவோம். அதனால் அது அது நம்ம தாய் பண்ணிகளை பார்த்து நம்ம தரமாக வச்சுக்கிறத பொறுத்து தான் அதை 3 டைமாக 4 டைமாக வச்சுக்கிற வேண்டிய வருஷக்கணக்கெல்லாம் வச்சுருக்கக்கூடாது. ஒரு ஈத்துக்கும் 2 ஈத்துக்கும் போதிய இடைவெளி இருந்ததுன்னா அந்த தாய் வந்து ஒரு 4 ஈத்து வரைக்கும் கூட வச்சுருக்கலாம். இடைவெளி இல்லாமல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா 2 ஈத்துக்கு அந்த தாய் வீணாக போயிடும். பண்டிகைக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்குது. அந்த ஒழுக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே பண்ணியை பார்த்தா ரொம்ப கேவலமாக பார்க்குறோம். ஆனால் அதுங்களுக்கு நம்ம கூண்டில் வளர்க்கும் போது எந்த பக்கம் தீவனம் போடுறோமோ அதுக்கு நேர் எதிர் திசையில் தான் போய் அதோட மலத்தையே போகுமே கண்டி மலமும் அதோட சாணமும் சாப்பாடும் ஒன்றாலாம் வச்சுக்காது. நீங்கள் இந்த கூண்டில் பாருங்கள், அந்த பக்கம் நம்ம தீவனம் போட்டோம்னா அதுக்கு நேர் திசையில் இங்கே தான் வந்து அந்த சாணத்தை போடும். அது எந்த இடத்துல போடுறோமோ அது இருக்கிற இடத்துல ஆப்போசிட்டில் தான் போய் சாணம் போடும். நம்ம அதே பிளான் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல சாணம் போடணும்னு நினச்சோமோ அது எதிர் திசையில் போய் சாப்பாடு போட்டோம்னா அங்கே தனியாக சாப்பிடும். ரெண்டுத்தையும் போட்டு ஒன்றாலாம் அது பண்ணிக்காது. நம்ம பண்ணாத அளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணுவோம், அது கரெக்டாக தான் பண்ணும். அது வந்து நல்ல ஒரு ஒழுக்கமான விஷயம், பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனவருத்தியாக ஒரு 12 பீஸு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த 12 பீஸும் பார்த்திங்கன்னா என்னோடய அடுத்த இனவருத்தியாக வச்சுருக்கோம். அதுக்கானதெல்லாம் வந்து எங்களுக்கு தறிக்காக வளர்க்குறதுக்காக அடுத்த கூண்டு போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 1 மாதத்தில் அது இனவருத்தி தயாராகிடும். எல்லாமே பெண் பண்ணுறாங்க. இதில் வந்து பன்றிகளுக்கு தீவனம் பார்த்திங்கன்னா அடர் தீவனமும் அடர் தீவனம் முக்கியம், ப்ளஸ்ஸு பசுந்தீவனம் முக்கியம், கொஞ்சம் வேஸ்ட்டு ஃபுட்டு முக்கியம். அதனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பசுந்தீவனத்துக்காக OF 29 கோ4 பில்லும் வளர்த்து அதை கட் பண்ணி போட்டுருக்கோம். அடத்தி ஒன்று நாங்களே அரைச்சிக்கிறோம். வேஸ்ட்டு ஃபுட்டு போட்டுருவோம். இனவிருத்தி பண்ணிக்காக நம்ம போடுற தீவனம் நம்ம பயிற்சியில் சொல்லி கொடுத்த மாதிரி தான் நம்ம நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள்கிட்ட அரவை மிஷின் இருக்குது. இந்த அரவை மிஷினில் மக்காசோளம், கம்பு, கேழ்வரகு, அரிசி தவிடு, அரிசி இந்த மாதிரி கோதுமை தவிடு கிடச்சா கோதுமை தவிடு அது அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மாறுதல்லாம் வரும். இதில் மாறுதல் வராத விஷயம்னு பார்த்திங்கன்னா மக்காசோளம் 50% மாறுதல் வராது. மற்ற தீவனம்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். ஆனால் அளவு வேணால் கரெக்டாக சொல்லிடுறேன். இப்போ ஒரு 100 கிலோ அரைக்கிறோன்னா மக்காசோளம் வந்து 50 கிலோ போடுவேன். ஒரு 10 கிலோ கம்பு போடுவேன். இன்னொரு 15 கிலோ கம்பு கேழ்வரகு போடுவோம். அப்புறம் வந்து அரிசி தவிடு, அது ஒரு சில நேரத்தில் எங்களுக்கு அரிசி தவிடு கிடைக்கும், இல்லைன்னா நெல்லாவே கூட வாங்கிக்குவேன். நான் நெல்லாக வாங்கினேன்னா அதை தவிடும் கிடச்சிடும், அரிசியும் கிடச்சிடும். அது வந்து தவிடு 1-10 கிலோவும் அரிசி 1-10 கிலோவும் போட்டுட்டு இன்னொரு 5 கிலோவுக்கு வந்து கருவாட்டு தூள் வாங்கிட்டு போடுவோம். வேஸ்ட்டு கருவாடு சொல்லுவாங்க, அந்த வேஸ்ட்டு கருவாடு 1-5 கிலோ போடுவேன். அப்புறம் மினரல் மிக்ஸ் வந்து 1.5 கிலோ போடுவேன். மினரல்னால் தாது உப்புன்னு சொல்லுவாங்க, அந்த தாது உப்பு 1.5 கிலோ. அப்புறம் நார்மலாக நம்ம சாப்பாடு யூஸ் பண்ணுற உப்பு அது வந்து 1.5 கிலோ போடுவேன். இதெல்லாம் தான் வந்து அந்த தீவனம் 100 கிலோ தீவனத்தில் உள்ள அளவு. இதில் வந்து இந்த மக்காசோளம் ஸ்டாண்டர்டு, இந்த கம்பு கேழ்வரகு இன்னும் வேறு ஏதாவது தானிய வகை சீப்பாக கிடைக்குதுன்னா நம்ம பக்கத்தில் வேறு ஏதாவது தானியம் சீப்பாக கிடைக்குதுன்னா அது நம்மளோட சௌகரியத்துக்கு கொஞ்சம் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றி நம்ம இதை அரைச்சி வச்சுக்கணோம்னா ஒரு தாய் பண்ணிக்கு 1 நாளைக்கு கண்டிப்பாக 2 கிலோ கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா தான் அந்த குட்டி வந்து நல்ல ஒரு சத்துள்ள குட்டியாகவோ ஆரோக்கியமான குட்டியாகவோ பிறக்கும். இந்த ஷெட்டில் பார்த்திங்கன்னா இது வந்து கறிக்காக வளர்க்குறதுக்காக இந்த 3 ஷெட்டும் போட்டுக்கலாம். இதெல்லாம் கறிக்காக வளர்க்குற பண்ணிக்கலாம். இது வேஸ்ட்டு போட்டு நல்லா வளர்த்து ஒரு 100 கிலோ 110 கிலோ வந்து ஏற்றிடலாம்.
இப்போ இவங்களோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோ அது மாதிரி இதெல்லாம் குட்டிங்களாக தான் இருக்குது. 30 கிலோவில் வந்து 100 கிலோ வர்றதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் நல்ல தீவனம் கொடுத்தா வேஸ்ட் ஃபுட்டு கொடுத்தா நல்லா வந்துடும். நன்றி வந்து இயற்கையாகவே கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு, அதனால் இதில் வந்து பெருசாக நோய்கள்லாம் நிறைய வராது. இருந்தாலும் நம்ம ரொட்டீனாக பண்ண வேண்டிய வேலையை, சுழற்சியாக பண்ண வேண்டிய வேலையை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த குட்டி பிறக்கிறது வந்து சொல்கிறேன், பிறந்த 2வது நாள் 5 இன்ச் இரும்பு சத்து ஊசி போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கான கூர்மையான பல்லை கட் பண்ணியிருந்தோம். இது ரெண்டு முடிச்சப்போ 20வது நாள் 20லேருந்து 25 நாளில் திரும்ப இன்னொரு வாட்டி 5 இன்ஜெக்ஷன் போட்டுருந்தோம். இது முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மாதம் கழித்த பிறகு கோமாரி தடுப்பூசி ஒன்று போட்டிருந்தோம். கோமாரி தடுப்பூசி போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து 4 மாதம் குட்டியில் ஸ்வைன் ஃபீவர் அதாவது பன்றி காய்ச்சல் நோய்க்கான தடுப்பூசி வேக்சின் போட்டிருந்தோம். இது வரைக்கும் போட்டால் போதும். இது வந்து கறிக்காக வளர்க்குற பண்ணி, அதுக்கு மேலே எந்த மெடிசனும் தேவைப்படாது. அவங்கள வந்து அப்படியே அந்த இடத்துல தரம் பிரிக்கணும்தான். 4 மாதம் தரம் பிரிக்கும் போது கறிக்காக வளர்க்குறோம், இனவிருத்திக்காக வளர்க்குறோம். கறிக்காக வளர்க்குற பண்ணிங்களுக்கு அதுக்கு மேலே எந்த தடுப்பூசியும் தேவையில்லை. இனவிருத்திக்காக பண்ணுற பண்ணிக்கு ஒரு 8 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ அந்த பன்றி காய்ச்சலுக்கான தடுப்பூசி வேக்சின் மட்டும் போட்டால் போதுமானது, வேறு எதுவும் தேவையில்லை. சமயத்தில் தேவையான ஏதாவது 1-2 பிரச்சனை ஏதாவது வருதுன்னா அதை தனித்து கவனிச்சிக்கணும். எல்லாத்துக்கும் சேமாக வர எந்த பிரச்சனையும் இல்லை. பன்றியை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போது இந்த கொரோனா டயத்தில் 125 வரைக்கும் போகுது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, 110 ரூபா, 105 ரூபா அந்த ரேஞ்செலாம் போயிட்டுருக்கோம் பர் கிலோ. அதாவது ஒரு டன்னு பார்த்திங்கன்னா 110,000 ரூபா, 100,000 ரூபா அந்த ரேஞ்சில் போகும். நல்ல ரேட்டு போகும், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 ரூபாய் விற்றாலும் நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லாத காசு தான். இதை கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய லெவலில் பண்ணால் தான் இதோடய லாபமான பார்க்க முடியும், லாபத்தை பார்க்க முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ஒரு வண்டி வச்சுருக்கோம், பொலோரோ மேக்ஸி ரெக்னு ஒரு லோடு வண்டி வச்சுருக்கோம். அதில் சென்னையிலேருந்து ஃபுட்டு எடுத்துன்னு வந்துடுவோம். இந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே நாங்கள் போட்டு தினம் அதுக்கான யாராவது போடணுமோ போட்டோம்னா நல்லா உடம்பு கறி உண்டாகி நமக்கு நல்ல மார்க்கெட்டிங் கிடைக்கும், நல்ல விற்பனை வாய்ப்பு உண்டு. இது வந்து நம்ம வளர்க்குறதா நம்மளோட சிரமம் வேண்டி, விற்கிறதுலாம் வந்த சிரமமும் இல்லை. ஃபோன் பண்ணால் நாளைக்கே வந்து நிற்கிறதுக்கு ஆல்ரெடியாக இருக்காங்க. இது வந்து பாண்டிச்சேரி, சேலம், நாமக்கல், இப்படி கொஞ்சம் கோயம்புத்தூர், கேரளா இங்கெல்லாம் நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்குது. இந்த லைனில் இருக்கும்போது நமக்கு வியாபாரிகளோட கான்டாக்ட் நிறைய இருக்குது. விற்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லைங்க, வளர்க்குறதான் பிரச்சனை. இன்றைக்கி 1000 மணி வச்சுருந்தா கூட நாளைக்கே வந்து எடுத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்தந்த நிலமையில் மார்க்கெட் ரேட்டு எப்படி ஏறுது இறங்குன்னு பார்த்து நம்ம விற்றுக்க வேண்டியதான். ஒரு பண்ணி வந்து அது வளரும், 150, 200 கிலோ, 300 கிலோ கூட வளரும். நம்ம அந்த அளவுலாம் வளர்த்து வச்சிருக்கக்கூடாது. நம்ம அதிகபட்சம் எவ்வளோ வச்சுருக்கோம்னா ஒரு 100 கிலோ, 110 கிலோ, அதான் சேஃபான அளவு. அந்த அளவு வளர்த்து ஏற்றுனோம்னா வியாபாரி வந்து நல்லா வாங்கிக்கும். அந்த கறி தான் வந்து ஒரு தரமான கறியாக கிடைக்கும். 150 கிலோ மேலெல்லாம் போயிடுச்சுன்னா அது கறி முத்தலாய் தான் கொஞ்சம் வாங்குறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க வியாபாரி. நமக்கு அப்படி ஏன் வளர்க்கணும், அதுக்கு போடுற ஃபுட்டை வேறு குட்டிகளுக்கு போட்டோம்னா இன்னும் அந்த வளர்ச்சியை கொடுத்துரும். அதனால் ஒரு பண்ணி நம்மக்கிட்ட வந்து 100 கிலோ வர வரைக்கும் தான் வளர்க்கணும். 100 கிலோ வளர்த்து நம்ம ஏற்றிடுறதுக்கு முயற்சி பண்ணோம், அது நல்ல லாபமான டைம் அது. அதுக்கு மேலே வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ வென் பண்ணி வளர்க்கலாம், எனக்கும் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது மாதிரி எப்படி வளர்க்கலாம் ஏது வளர்க்கலான்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, யாரும் இந்த வெண்பன்றி வளர்க்க வரீங்கன்னா உடனே இருக்கிற தொழிலை விட்டுட்டு நான் அந்த வேலை செஞ்சுக்கிறேன் இந்த வேலை செஞ்சுக்கிறேன் அதை விட்டுட்டு உடனே நான் வந்து இந்த வெண்பன்றி ஆரம்பிக்கிறேன்னா கண்டிப்பாக வரக்கூடாது. எந்த ஒரு தொழில் செஞ்சுன்னுக்கிறீங்களோ, எந்த ஒரு வேலை பண்ணிட்டுருக்கீங்களோ அதில் வர வருமானத்தை கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த வெண்பன்றி வளர்ப்பில் எல்லாருமே இப்போ நான் இந்த 10 வருஷத்துக்கு ஆரம்பித்து இது வரைக்கும் நிற்கிறேன்னா எனக்கு வேறு தொழில் இருக்குது, வேறு பிஸ்னஸ் இருக்க வச்சு தான். இதில் இல்லாத நேரத்தில் அதுலேருந்து பணத்தை என்னால் இதில் போட முடியும். ஃபினான்ஷியல் லெவலில் நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வேறு தொழில் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம இதில் ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் ஒரு 30,000 சம்பாதிச்சுன்னு நான் வேலையை விட்டுட்டு வந்து இங்கே பண்ணுறேன், எனக்கு நிறைய ஃபோன் கால் வரும், நான் அங்கேருந்து வரேன் இங்கேருந்து வரேன், இந்த மாதிரி இந்த வேலையை விட்டுட்டு நான் பண்ணலான்னு நினைக்கிறேன், நல்லா லாபமானாலும் நினைப்பாங்க. லாபம் இருக்குது, குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் லாபத்தை பார்க்க முடியும். அதனால் யாரும் வின் பண்ணி ஆரம்பிக்கிறோம்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துக்கிற அளவு ஒரு ஆளை தயார் பண்ணி அந்த ஆள் வந்து அதை சிறப்பாக கவனிச்சிக்கணும்.
ஒரு நம்ம ஒரு 10 குட்டியில் ஆரம்பித்து இன்றைக்கி 300 குட்டி 400 குட்டி வளர்க்குற அளவு கூட நமக்கு என்ன ஸ்டேஜுன்னு சொல்லி முதல்ல பிளான் பண்ணிக்கலாம். இது இனவிருத்திக்காக பண்ணுறது ஒரு பிளான் இருக்குது. இனவிருத்திக்காக பண்ணுறதுன்னா அது வந்து வேஸ்ட்டு ஃபுட்டை நிறைய நம்ப தேவையில்லை. அப்போ நமக்கு வேஸ்ட்டு ஃபுட்டு எடுக்க தேவையில்லை. இனவிருத்திக்காக பண்ணுமா மக்கா சோளம் கம்பு தீவனம் ஒன்றும் அதுக்கான தீவனம் ஃபார்முலா இருக்குது. அந்த தீவனத்தை வாங்கிட்டு வந்து இப்போ நான் வந்து சொந்தமாக மிஷின் வச்சுருக்கேன். நான் வந்து எல்லாத்தையும் தனித்தனி ரா மெட்டீரியலாக வாங்கிட்டு வந்து தீவனம் அரைச்சி அதை பண்ணிங்களுக்கு சப்ளை பண்ணுங்க, எனக்கு அதில் கொஞ்சம் சேவ் ஆகுது. தீவனத்துக்கு முதல்ல என்னென்னு பிளான் ஒதுக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி வளர்க்க போகிறோம். இப்போ வெண்பன்றி வந்து இனவிருத்தி மட்டும் போதும், நம்ம குட்டி பிறந்து குட்டிங்களை மட்டும் விற்றுடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஷெட் அமைப்பும் மாற்றி அமைச்சிக்கணும். அது வந்து சின்ன சின்ன ரூமாக அமைச்சிக்கின்னு ஒரு 10x8 இல்லை 10x12 அந்த மாதிரி ஒரு அளவு வச்சுக்கின்னு நிறைய கூண்டு வச்சுக்கின்னு அதில் தாய்ப்பன்றிகளை தனியாகவும் கடா பன்றியை தனியாகவும் குட்டி போட்ட தனியாகவும் சினை பன்றி தனியாகவும் தனித்தனியாக வச்சுக்கணும். அதுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அனுபவத்தில் எது நம்மளோட அந்தந்த கூண்டில் போட்டு வச்சுக்கலான்றதை பார்த்து நம்ம அதுக்கான இனவருத்தி போட்டு குட்டியை பிறந்த பிறகு பால் கொடுத்து பாலை விட்டு பால் குடிச்சிட்டு பிரிக்கணும். ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் பிரிக்கணும். பிரிச்சுட்டு பிறகு பார்த்திங்கன்னா அந்த குட்டி பண்ணிங்களை ஒரு 1 மாதம் வந்து நம்மளோட கை தீவனம் கொடுத்து வளர்க்கணும். கை தீவனம்னா அதுக்கு நல்ல தீவனமாக கொடுத்து அந்த தாய் பாலை மறந்து வேறு ஃபுட்டு எடுக்கிறதுக்கு அது தயாராகும். அப்படி தயாராகிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து அந்த குட்டிங்களாகவே சேல்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய ஃபார்மர்கிட்ட விற்கலாம். அது ஒரு வகை. இல்லை எனக்கு வேஸ்ட்டு ஃபுட்டு கிடைக்குன்னா அந்த குட்டிங்களை அப்படியே எடுத்து போட்டு அது வேஸ்ட்டு ஃபுட்டு போட்டு கறிக்காக வளர்த்து 100 கிலோ வந்து விற்கோம்னா அதுவும் ஒரு லாபமான விஷயம். இது ரெண்டுமே என்னால் பண்ண முடியும்னா அதுக்கு நம்ம தனியாக ஒரு வண்டி இருக்கணும், அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு டிரைவர் இருக்கணும், இது எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நம்மளோட போதிய ஸ்டோரேஜ் இருக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொட்டீனான செலவு. ஒரு மாதத்துக்கு இப்போ எனக்கெல்லாம் வந்து 1 மாதத்துக்கு 40,000-50,000 வரைக்கும் செலவாகிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா நம்ம ஆண்டு வருமானத்தில் தான் பார்க்கணும். மாதம் மாதம் செலவு பண்ணணும். கடைசியாக எப்போ நம்ம பண்ணி விற்க முடியுமோ அப்போ தான் எடுக்க முடியும். அந்தளவுக்கு பெருசாக பண்ணால் தான் சரியாக இருக்கணும்னு. இல்லை சின்ன லெவலில் பண்ணுறோம், ஒரு சின்ன ஃபார்முலா பண்ணுறோன்னா ஒரு 10 தாய் பண்ணி வச்சுக்கினேன், அந்த 10 தாய் பண்ணி குட்டி போடணும், அந்த குட்டிங்களை அப்படியே சேல்ஸ் பண்ணிடணும், அந்த 10 தாய் பண்ணி மட்டும் அப்படியே வச்சுருக்கணும். அது வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 3-4 ஈத்து போட்டதுக்கப்புறம் எந்தெந்த தாய் பண்ணி தேவையை ஒதுக்கிடணும். ஒதுக்கிட்ட பிறகு புதுசாக தாய் பண்ணி உருவாக்கணும். இது வந்து ஒரு சின்ன ஃபார்மர் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இல்லை என்னால் கறிக்காக வளர்க்குறேன், எனக்கு வந்து வேஸ்ட் ஃபுட்டு நிறைய கிடைக்குது, எனக்கு பக்கத்தில் இவங்க தெரியும் அவங்க தெரியும் ஏதாவது ஒரு லெவலில் கறிக்காக வளர்க்குறேன்னு முடிவாயிடுச்சுன்னா யார்கிட்ட குட்டி கிடைக்குமோ அவங்கள்ட்ட குட்டி வாங்கிக்கணும். குட்டியை வாங்கிக்கின்னு பண்ணையில் விட்டு நேராக வேஸ்ட் ஃபுட்டு மட்டும் போட்டால் போதும். நல்லா கடகடகனும் வளர்ந்து 100 கிலோ 110 கிலோ வரும்போது நேராக வியாபாரிகிட்ட. அது வந்து ஒரு ஈஸியான மெத்தட். அதனால் புதுசாக பண்ணால் வளர்க்குறோன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் முதல்ல பிடிச்சிக்கணும். இதுலேயும் காலை வச்சு அதுலேயும் காலை வச்சுன்னு அவஸ்தப்பட்டாங்கன்னா நிறைய பேர் தோற்று போயிடுறாங்க. தோற்று போயிடாமல் இருக்கிறதுக்கு பிளானிங் தான் கரெக்டாக இருக்கும். அந்த பிளான் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அதை சரியாக பண்ணாதவங்க ஒரு சிலருங்க ட்ராப் அவுட் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் நம்ம எந்த விஷயத்தையும் ஜெயிக்கிறோன்ற நினைப்போட செய்கிறதோட தோத்துட்டா நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக தோக்க மாட்டோம். அப்படி தோத்துட்டாலும் பெரிய வழியை நம்ம அனுபவிக்க மாட்டோம். நிறைய ஃபார்மர் இந்த வெண்பன்றியில் ஜெயிக்காத தோத்துட்டு போகிற காரணம் அவசரம்தான். நான் எடுத்தவனையும் பெருசாக என்னங்க பண்ணியில் வந்து நல்ல வருமானம் வருதாமங்க, 500,000 வருதான், பல வராமல் இல்லை, அதுக்கான செலவு இருக்குது. செலவு பண்ணால் 1,000,000 வரும். நம்ம பண்ணுறது 1,000,000 செலவு பண்ணால் வரும்போது 1,000,000 வர தான் செய்யும். அதை நம்ம செலவு பண்ணி அதில் அந்தளவுக்கு தாங்கணும். 2 வருஷம் 3 வருஷம் தாங்குகிற அளவுக்கு தாங்கினா தான் நம்ம எடுக்க முடியும். பிளானிங் தான் எடுத்த எடுப்போம். நம்ம அனுபவத்துக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும். அந்த அனுபவத்துக்கு செலவு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த பண்ணினா என்ன, அந்த பண்ணி எப்படி வளருது, இதுக்கு எவ்வளோ ஃபுட்டு, ஒரு 10 பண்ணிக்கு எவ்வளோ சாப்பாடு நம்மளால் தேவைப்படுது, அந்த சாப்பாடை நம்மளால் எப்படி கொண்டு வர முடியுது, அதுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்டு, அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு 2-வீலரில் போய் 2 சின்ன சின்ன ட்ரம்மில் எடுத்துகிட்டு வரா கூட 2-வீலருக்கு டெய்லியும் பெட்ரோல் போடணும். அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரது யார் எடுத்துகிட்டு வர போகிறா, அவருக்கு என்ன சேலரி கொடுக்குறோம், பண்ணையை க்ளீன் பண்ணுறவர் அவரேவா, இதெல்லாம் பிளான் பண்ணி நீ சரி பண்ணிக்கணும். சின்ன லெவலாக பெரிய லெவலாக போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகரமான தொழில் இது. ஆனால் இதை பிளான் பண்ணாமல் செஞ்சாங்கன்னா தப்பாக தான் நடக்கும். இதுக்கான பயிற்சி வந்து நம்ம பொத்தேரி பக்கத்தில் காட்டு பக்கத்தில் கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் கொடுக்குறாங்க. இப்போ நாமக்கல், ஓசூர் இந்த மாதிரி எங்கெங்கே கேவிக்கு இருக்குதோ அவங்க கால்நடை ஆராய்ச்சி மையத்திலாம் கொடுக்குறாங்க. அது நம்ம அந்த எந்த இடத்துல அந்த பசுமை உடன் புக்கு
இல்லை வேறு எந்த இதில் இப்போ நிறைய யூடியூப்லலாம் கூட வருது, எங்கெங்கே பயிற்சி கொடுத்தாங்கன்னு தெரியுது. அது இப்போ தேடி பிடிச்சி போய் பயிற்சி கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். அந்த பயிற்சி மட்டுமே வெண்பந்து வளர்ப்புக்கு போதுமானது இல்லை. பயிற்சி போய் கற்றுக்கணுன்னா வெண்பண்ணிட்டேன் என்னென்னு பார்க்கலாம், அது வளர்ப்புனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், ஒரு அறிமுகத்தை தெரிஞ்சுக்கலாமாண்டி அது மட்டுமே வச்சுக்கின்னு பண்ணை நடத்தினோன்னா கண்டிப்பாக சாத்தியமாகாது. ஏன்னா அங்கே பயிற்சியில் சொல்கிறது எல்லாமே ஜெயிக்கிற விஷயத்தான் சொல்லுவாங்க, இதில் வர தோக்கிற விஷயத்த ரொம்ப கஷ்டமாக அவ்வளோ சீரும் வெளில வராது, அது அனுபவத்துக்கு தான் தெரியும். அனுபவ பண்ணையாளர் மட்டுமே அதை சிறப்பாக வெளிப்படுத்துவாங்க. அதனால் அனுபவன்றது நீங்களே கற்றுக்க வேண்டிய விஷயந்தான். இதுக்கு லோன்லாம் அரசுலாம் ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இல்லை சார். அதனால் இருக்குது இருக்குதுன்னு சொல்கிறாங்க, லோன் வந்து மானியம் இருக்குது, அதில் போனவனுக்கு இங்கே கிடைக்கும் அங்கே கிடைக்கும் எல்லாம் நம்ம பார்க்கலாமாங்காண்டி எதுவுமே கைக்கு வராது. எந்த மேனேஜர் போனாலும் வாப்பா பண்ணுறியா, ஏன்னா அவங்களோட அனுபவத்துக்கு அவங்களோட வெறுப்புக்கு நமக்கு அவ்வளோ சீக்கிரம் யாரும் லோன் தர மாட்டாங்க. அதனால் பேங்க் லோன்லாம் எதிர்பார்த்து இந்த பண்ணை ஆரம்பிக்காதீங்க. எந்த பண்ணையுமே பேங்க் லோனை வச்சு ஆரம்பிக்கிறது புத்திசாலி தானே இல்லைன்னு தான் நான் நினைக்குவேன். ஏன்னா அவங்களாம் தரேன் தரேன் தரேன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம ஆரம்பிக்கவும் முடியாது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், நம்மளோட வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்கன்றேன். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் பன்னியாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அதுலேருந்து டெவலப் ஆகும். அப்போ நமக்கு ஜெயிக்க முடியும்னா கண்டினியூ பண்ணுவோம். தோக்க முடிஞ்சாலும் ஆரம்பத்திலே க்ளோஸ் பண்ணிவிட்டு, அப்போ இது வேணாம் நம்ம சரிப்பட்டு வரல, நம்ம இருக்கிற வேலையெல்லாம் கெடுத்துருது, இந்த வேலையை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்பயே க்ளோஸ் பண்ணலாம். பெரிய லாஸ் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணோம், பேங்க் லோன்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதுதான் என்னோடய அனுபவம். இப்போ புதுசாக இந்த வெண்பண்டி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணி வரவங்க முதல்ல எந்த இடத்துல பண்ண போகிறோம் சரிங்களா, அந்த இடம் வந்து இடம் தேர்வு பண்ணுறது ஃபஸ்ட்டு. அந்த இடம் தேர்வு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஊர், இங்கே எந்த வில்லேஜில் ஆரம்பித்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி மக்கள் வசிக்கிற இடத்துலேருந்து கண்டிப்பாக அரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கணும். இப்போ இல்லைங்க, இப்போ எனக்கு வந்து இடம் இருக்குது அப்புறமா வீடு கட்டிக்குவாங்க, அதுவில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்டு. அதனால் எந்த காலத்துலேயும் வந்து இந்த இது விவசாய இடம், இந்த இடத்துல யாருமே மக்கள் வரமாட்டாங்க. மக்கள்னால் என்ன நடமாட்டம்தான் இல்லை, வீடு இருக்கக்கூடாது. வீடு இல்லாத வீட்டிலேருந்து ஒரு வீடுங்க இருக்கிற இடத்துலேருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி இருந்துட்டோம்னா எந்த காலத்துலையுமே போடுற முதலீடு வீணாக போகாது. ஒன்று அது இடம் தேர்வு பண்ணுறது வந்து வீடுங்க இருக்கிறதுலேருந்து அரை கிலோமீட்டர் தள்ளி இருந்தோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொட்டகை அமைக்கிறது. அது கொட்டகை அமைக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி 35 அடி அது மாதிரி ஒரு அளவு வச்சுக்கின்னு அதை ரெண்டாக பிரித்து இந்த வடிவத்தில் கொட்டகை அமைச்சிட்டா கொஞ்சம் நல்லது. அப்படி அமைச்சிட்டோம்னா நடுவில் வழியை விட்டு ரெண்டு பக்கம் கொட்டகை போட்டுக்கணும். இது சின்ன லெவலில் பண்ணிங்கன்னா கூட நம்ம ஒரு கூண்டோட அளவு வந்து 10 அடி. நம்ம எத்தனை பண்ண போகிறோம், 10 x 18 ஒரு சைஸ் இருக்குதுன்னா அதில் வந்து ஒரு 10 குட்டி வளர்க்கலாம். அந்த 10 குட்டி அப்படியே வளர்ந்து வரலாம். அது இனவிருத்திக்கு பண்ணும்போது அப்போ அந்த பெண் பண்ணுறீங்க சினைக்கு வரும்போது அதை பிரித்து விடுறதுக்கு இன்னொரு கூண்டு வேணும். அது சினைப்பட்டுச்சுன்னா அதை பிரித்து விடுறதுக்கு இன்னொரு கூண்டு வேணும். அப்போது ஆண் பன்றியை தனியாக விடுறதுக்கு அதுக்கு ஒரு கூண்டு வேணும். இந்த மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கூண்டுங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அப்போது இந்த வடிவத்தில் போட்டணுன்னா நம்ம ஒரு 10 அடி 20 அடி 30 அடின்னு சொல்லி அந்த வடிவத்தை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நமக்கு வசதியும் இருக்கணும், அது மாதிரி பிளானிங்கும் பண்ணி நாங்கள் கூண்டு அமைச்சிக்கணும். இது வந்து கூண்டு அமைக்கிற முறை. அதுக்கப்புறம் பண்ணி வாங்கணும், யார்கிட்ட ஒரு நல்ல தரமான பண்ணையாளர்கிட்ட, யார்கிட்ட வேணால் வாங்குங்க, கண்டிப்பாக ஏமாத்துறக்கிட்ட வாங்காதீங்க. ஒரு சிலர் அவங்கள்டந்து பண்ணி போனால் போதுன்னு சொல்லி விற்கிறவங்கள்ட்ட வாங்காதீங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, அவங்க புதுசாக ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொடுக்குறவங்கள்ட்ட, இப்போ நான் என்கிட்டலாம் வந்துட்டாங்கன்னா நீ என்னதுக்காக வாங்கிட்டு போகிறேன், கறிக்காகனா எதை வேணால் கொடுப்பேன். இனவிருத்திக்குன்னா இதை பீஸ் மட்டும் எடுத்துப்போங்க, இதெல்லாம் தொடாதீங்கன்னு நான் சொல்லிவிடுவேன். ஏன்னா அவங்க புதுசாக வாங்கிட்டு போகிறவங்க அவங்களுக்கு அதில் இருக்க சாதக பாதகம் எதுவுமே தெரியாதனால லாஸ் ஆகிடக்கூடாது. அந்த எண்ணத்தில் நல்ல பீஸ் மட்டுமே கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு குறைஞ்ச பிடிச்சா வாங்கிட்டு போய் அதை பண்ணியை தேர்ந்தெடுத்து அதிலேருந்து வளர்க்க ஆரம்பிக்கணும். அதில் நம்ம என்னத்துக்கு வளர்க்க போகிறோம், இனவிருத்திக்கு வளர்க்க போகிறோமா, அதுக்கான தாய் பண்ணிங்களை தேர்ந்தெடுத்து கெடா பண்ணி தேர்ந்தெடுத்து இனவிருத்திக்கு செட் பண்ணிக்கணும். இல்லைங்க அதெல்லாம் வேணாங்க, எனக்கு வேஸ்ட்டு ஃபுட்டு நிறைய கிடைக்குது, நான் வந்து கறிக்காக மட்டும் வளர்க்குறேன்னா ஒரு கூண்டோட அளவு 10 x 18 or 20 ஒரு கூண்டோட அளவு, அதில் 10 x 12 பீஸ் போடுங்க. அந்த 12 பீஸை போட்டு அப்படியே வேஸ்ட்டு ஃபுட்டு கொட்டுங்க. ரெண்டு வேளை காலையில் சாயந்தரம், காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளை வேஸ்ட் ஃபுட்டு கொட்டுங்க. நல்லா சாப்பிடும். ஒரு 3 மாதத்து குட்டி வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இல்லை 7 மாதம் நல்லா கொட்டினீங்கன்னா 100 கிலோ பண்ணி வந்துடும். இப்போ இது வந்து நம்ம விற்பனைலாம் பார்த்திங்கன்னா
ஒரு கறிக்காக வளர்க்குற பண்ணி ஒரு 3 மாதம் பண்ணி நம்ம வாங்குறோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபா குட்டின் வாங்குகிறோம். ஒரு 10 குட்டியை வாங்கிட்டு போய் ஒரு கூண்டில் போட்டு நம்ம அது ஃபுட்டு போட்டு வந்தோன்னா ஒரு 7 மாதம் வளர்க்குறதா கணக்கு பண்ணிக்கணும். 7 மாதம் வளர்க்கும் போது அந்த ஒரு 10 கிலோ குட்டி வந்து 100 கிலோ வர்றதுக்கு ஒரு 15 கிலோ குட்டி வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும். 15 கிலோ குட்டி வாங்கிட்டோம்னா 100 கிலோ 7 மாதம் 8 மாதம் நம்ம என்ன ஃபுட்டு போடுறோமோ, சும்மானா நம்ம என்ன சார் 7 மாதம் ஆயிடுச்சு இன்னும் வரலையெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம போடுற ஹெவி ஃபுட்டு தான் அந்த குட்டிக்கும் கடக்கடக்கடமே வளர்ந்து வரும். இப்படி வளர்ந்து வந்ததுன்னா 100 கிலோ அப்படின்னு நம்ம ஒரு 10 பீஸ் 30000 ரூபா கொடுத்து வாங்குறோன்னா 100 கிலோ வளர்ந்துச்சுன்னா அதே 10 பீஸ் 1 டன் வந்துடும். 1 கிலோ 100 ரூபான்னு போட்டுக்கிட்டால் கூட 1 லட்ச ரூபா விற்க முடியும். அப்போ 30000 ரூபா நம்ம முதலீடு போட்டிருப்போம் பண்ணி குட்டிங்க வாங்குறதுக்கு, மீதி 70000 ரூபா வந்து அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லாபமாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தீவன செலவு, அதை வேஸ்ட்டு ஃபுட்டு எடுக்கிற வண்டி செலவு, ஆள் கூலி, அதுக்கான கரண்ட் செலவு தான் கரண்ட் செலவு, இது எல்லாமே வந்து அந்த 70000 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது நமக்கு லாபம். இது வெறும் 10 குட்டிக்கான அளவு சொல்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், வெறும் 10 குட்டி இல்லாமல் 10 ஒரு 4-5 செட்டு வச்சுருந்துக்கணும்னா நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 நாளாக வந்து ஒரு 6-7 செட்டு வச்சுருப்பேன். மாதத்துக்கு ஒரு லோடு ஏற்றுவேன், 1 டன் ஏற்றுவேன். அப்படின்மா ஒரு 1 லேக் வரும்போது எனக்கு செலவு வந்து 40000-50000 போச்சுன்னா மீதி எப்படியா இருந்தாலும் என்னோடய செலவு என்ன மீதி போனாலும் ஒரு 30000 எனக்கு தாராளமாக நிற்கும். அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். மாதத்துக்கு ஒரு லோடு ஏற்றுற மாதிரி கணக்கு பண்ணி 10 பீஸாக இல்லை 12 பீஸாக வச்சுருந்தோம்னா 1 டன் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்மளோட கண்டினியூவான வருமானத்துக்கு ஒரு வழி வகுத்துக்கணும். நம்ம தான் பிளான் பண்ணிக்கணும், யாரும் நமக்காக பிளான் பண்ணிலாம் சொல்லவே மாட்டாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அங்கே குட்டி இனப்பெருக்கு பண்ணிக்கணும், இல்லையா குட்டி வாங்கி வச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணால் இதை உண்மையில் நல்ல லாபமான தொழில் கரெக்டாக பண்ணுற வரைக்கும்